மனசை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், ஆழமாக தெரிஞ்சுக்கணும், உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வர்றாங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால தான் நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோமோ, எங்கே நாங்கள் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு நூலாக தேடி 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 படிக்கணும். அது என்ன நூல்ன்றதுன்னு தெரியாது. இப்போ மாதிரி சோஷியல் மீடியாஸ் எதுவும் இல்லை, எதை அவங்க வாயிலேருந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த அறிவை வந்து இப்போ ரொம்ப எளிமையாக மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது, கொடுக்குறதுல சந்தோஷப்படுறோம். அது மகிழ்ச்சி தான். அது தொல்லியல் துறையில் நான் முதுகலை தமிழ் முடித்த உடனே சும்மா சாதாரணமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு சின்ன தமிழ் பேப்பரில் வந்திருந்தது. அதை பார்த்தோடனே ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டேன் நான் அப்ளிகேஷன். ஏன்னா அதில் அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுங்கன்னு தான் இருந்தது. அப்போ ரொம்ப போஸ்ட் கார்டில் எழுதி போட்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் முதுகலை தமிழ் படிச்சிருக்கேன், இதை படிக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை, அதுக்கு மேலே வேறு நான் அவங்க வேறு எதுவும் கேட்கல. அப்படி பண்ணால் ஒரு 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 வாரத்துக்குள்ளேயே இன்டர்வியூன்னு ஒரு லெட்டர் வந்தது. அது வரைக்கும் நான் சென்னையை பார்க்காதவள், சென்னையை பார்த்ததே இல்லை. அதே நேரத்தில் சென்னைக்கு தனியாக வந்தேன். காலையில் வந்து இந்த ஒரு உறவினர் வீட்டில் குளிச்சுட்டு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். வந்து இங்கே வந்து பார்த்தா ஒரு 100 பேர் இருக்காங்க இன்டர்வியூக்கு. 8 தான் சீட்டு, வந்தோடனே சொல்லிட்டாங்க 8 பேருக்கு தான் இடம், 100 பேர் இருக்கிறாங்க. இன்டர்வியூ ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ மாதிரி அது நடக்கலைங்க. ரொம்ப பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் அதில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி தான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்காலர்ன்றது, அன்னைக்கு தெரியாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஷிப் ஒரு ஜாலியாக வந்திருந்தேன். யாரும் ஹெச் சர்க்கார், சா கணேசன், நாகசாமி, இன்னும் இது மாதிரி பெரிய பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் யாரும் தெரியாது, நான் கேஷுவலாக தான் உள்ளே போனேன். போய் இன்டர்வியூ முடித்த உடனே இன்றைக்கி சாயந்தரமே ரிசல்ட்டு போட்டுருவோம், நீங்கள் தெரிஞ்சிட்டு போயிடுங்க நாங்கள் சரின்னு வெயிட் பண்ணால் முதல்ல நம்பர் 1 என் பேர் இருந்துச்சு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானா, போன உடனே என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்வியூ ஹாலில் நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கல்வெட்டினுடைய படி, கல்வெட்டை படி எடுத்த ஒரு படி பேப்பரில் இருக்கும், பெருசாக இருக்கும், அதை வந்து டேபிள் மேலே போட்டு இதில் ஏதாவது உங்களால் படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடி பின்னாடி இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. சரி போட்டாங்க. பார்த்தோடனே எழுந்து நின்று பார்க்கலாமா, ஓகே நீங்கள் எப்படி வசதி வேணாலும் பார்த்துக்க வேண்டாங்க. எழுந்து நின்று பார்த்தா ஏதோ ஒரு உந்துதல், தமிழ் படிச்சிருந்த காரணம், சில சொற்கள், இது என்ன வரிசையாக தான் படிக்கணுமா எப்படி வேணால் படிக்கலாமா, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஷிப்பில் ஒரு பயம்லாம் கிடையாதுங்க, கிடைச்சா கிடைக்கிது கிடைக்காட்டி போகுது அவ்வளோதானே. இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஷிப்புக்கு தான் வந்திருக்கோம், வேலைக்கு வரும்போதே நான் என்னுடைய எண்ணம் அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது இதை படிங்கன்னு சொன்னோடனே எப்படி பார்த்தேன், அங்கே ஒரு சொல் இங்கே ஒரு சொல் படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. உடனே இதில் எதை வேணால் படிக்கலாமா நானு கேட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை படிங்கன்ட்டாங்க. ஒரு 3 சொல் படிச்சிட்டேன். இறையிலி ஒரு சொல் நல்ல ஞாபகம் இருக்குது, அதே மாதிரி பொலிசை இன்னொரு சொல் நல்ல ஞாபகம் இருக்குது, இன்னொரு சொல் ஏதோ கேசரி, கேசரின்னு படித்தாங்க, அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது ராஜகேசரி பரகேசரின்னு பின்னாடி வந்தது. ஸோ கேசரி 3 வேர்டு படித்தேன். படித்த உடனே அங்கே இன்டர்வியூ பண்ணிக்கிட்டவங்க எல்லாருமே இவங்களை ஸ்டூடெண்ட்ஷிப்பாக இல்லை, நேராக கல்வெட்டாய்வாளராகவே நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலான்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, உடனே கிடச்சிது. அப்புறமும் வந்து வெளியூர்லேருந்து வந்ததுனால தங்குவது, சென்னை போன்ற நகரத்தில் தங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அவங்களுக்கும் இந்த துறையில் இந்த பயிற்சி முதல் முதல்ல தொடங்குறாங்க. அவங்களுக்கும் என்ன, அவங்களுக்கும் இந்த பெண்கள் வருவாங்களா, இவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணித்தரதோ, அல்லது இவங்களே இருந்துப்பாங்களா, அந்த இது அவங்களுக்கும் இல்லை, அந்த ப்ரிப்ரேஷன் அவங்ககிட்ட இல்லை. ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறதெல்லாம் சரிதான், மறுநாள் வந்து எனக்கு ஹாஸ்டல் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இருப்பேன், இல்லைன்னு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களே ஒரு தற்காலிகமாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருங்க, ஒரு மாதத்துக்கு இருங்க, அதுக்குள்ளே நான் வந்து நல்ல விடுதி ஒன்றில் உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன்னு சொன்னாங்க. சொன்னபடியே 20 நாட்களில் எனக்கு பிரசிடென்சி ஹாஸ்டலில் இடம் வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, இது துறை வந்து நீ முதலே சொன்ன மாதிரி 10 நாள் இங்கே இருப்போம், 10 நாள் எங்கேயாவது ஊரில் ஊர் சுற்றிட்டு இருப்போம், கோயிலுக்கு போவோம், கல்வெட்டு காப்பி பண்ணுவோம், எஸ்கர்ஷன் போவோம், இப்படி நிறைய பல்வேறு வகைப்பட்ட பணிகள் இது. அதனால் அவங்க எந்த நேரத்தில் வேணால் வருவாங்க, ஹாஸ்டல்னால் 6 மணிக்கு வந்துடணும்ல, அதெல்லாம் இல்லை, அவங்க எந்த நேரம் வேணால் வருவாங்க, எத்தனை நாள் வேணாலும் ஊருக்கு போவாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரே கொண்டு போய் என்னை விட்டு அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டு மகிழ்ச்சியான கல்வி, மகிழ்ச்சியான பணி, வரலாற்று கழகங்கள், நிறைய மரபு நடைகள் இப்போ நடத்துகிறாங்க.
அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ கீழடியில் ஒரு அகழாய்வு நடந்த பிறகு தமிழ்நாடே வந்து தொல்லியல் துறையை திரும்பி பார்க்குது. அதாவது தொல்லியல் துறை அப்படின்னு ஒன்று இருந்ததே யாருக்கும் தெரியாது. அதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். என் உள்பட, நான் உள்பட தொல்லியல் துறை அப்படின்ற ஒரு துறை இருக்கிறதே வந்து யாருக்குமே தெரியாது இருந்தது. மிக அண்மையில் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள தான் தொல்லியல் துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு பூதாகாரமான, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு துறையாக இது மாறியது. அதனால் நான் அவங்களை இதை பார்க்கலை, அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையிலையும் தொடர்பு கொள்ளலை. ஆனால் இவங்க புதுமையை மட்டும் நடத்திக்கிட்டு இருக்காமல் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நடத்தின ஒரு வகுப்புக்கு இவங்க வந்துட்டாங்க. இப்போ அதில் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லணும், தொல்லியல் துறையே தெரியாது இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் செஞ்சது எங்களை பற்றியெல்லாம் எப்படி தெரியும்? தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? துறையே தெரியாத போது துறையில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் எப்பாவது அப்பப்போ ஒரு 10 ஆண்டுகள், நான் இந்த துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 45 ஆண்டுகள் ஆயிட்டுது. இப்போ இதில் இருக்கிற பெண்களை எல்லாம் பார்த்தேன்னா, இருக்கிறதுலையே மூத்த இவங்க தொகுத்திருக்கிற பெண்களில் மூத்த அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1845 பிறந்தவங்க. 1845 பிறந்த மூத்த பெண் இதில் இருக்கிறவங்க. நான் வந்து இருக்கிறதுல இளைய பெண், கடைசி நான், ஜூனியர் மோஸ்ட் நான். ஆக இந்த துறையும் புதுசு, அதனால் அந்த துறைக்குள்ளே வந்த நானும் அஃப்கோர்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கேன். இளமை காரணமாக நான் இதில் இடம் பெற்றிருக்கேன். மற்றபடி இதில் உள்ளதெல்லாம் படிக்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நம்ம செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அதே தனியாக நான் இருக்கும்போது நிறைய பேர் எதோ சொல்லும்போது, ஓ நம்மளே ஏதோ செஞ்சுருக்கோம் போல இருக்குன்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு தோணுது. அந்த அளவு பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க கீதா சொன்ன மாதிரி அந்த பெண்கள் வந்த நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த சமுதாயத்தில் முதல் பெண்கள் வந்த நேரம் வந்து, பெரும்பாலான பெண்கள், இதில் இருக்கிற பல பெண்கள் விரும்பியோ விரும்பாமையோ உயர்குடியில் இருந்து வந்தவங்க தான். தலித் அல்லது கீழ்நிலையில் இருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவில் பெண்கள் தான். ஒரே ஒரு பெண் தான் பழங்குடி பெண், அக்கம்மா, ஒரே ஒரு பெண் தான், வேறு யாருமே இதில் வரல. இந்த உயர்நிலை உயர்குடி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற அந்த குடும்பத்தில் இருந்து பிறந்தவங்களாம் அவங்க சொன்ன மாதிரி தன்னுடைய ஸ்டேட்டஸை நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில், ஏன்னா அந்த காலகட்டம் எல்லாருக்கும் மிக இள வயதிலேயே திருமணம் செய்து கொள்ள கொடுக்கப்பட்ட காலகட்டம். அதில் இருக்கிற பல பெண்களுக்கு 8 வயசு, 5 வயசு, 7 வயசு, 10 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இதில் இருக்கிற பெண்கள்லாம், இதில் குறிப்பிடப்பட்ட பெண்கள்லாம் அது மாதிரி பண்ணிட்டு மிக குறைந்த வயதிலேயே கணவனை இழந்தவர்கள். அது இன்னொரு முக்கியமானது, ஏர்லி மேரேஜு, அதே நேரத்தில் கணவனை இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிடிப்பு வேணும். இன்றைக்கி மாதிரி வேறு பல்வேறு துறைகள் அல்லது அடுத்த வாழ்க்கை அப்படின்லாம் பற்றியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. எந்த குடியில் பிறந்திருந்தாலும் நினச்சி பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த 1900 இருந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த 45 இருந்து பார்த்திங்கன்னா 1900 வரைக்கும் உள்ளவங்க ஒரு 4 பேரோ 5 பேரோ தான். ஆனால் 1900 இருந்து தான் ஒரு 40 பேர், 35 பேர். ஏன்னா அந்த காலகட்டம் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கான காலகட்டம். அதில் வந்து தலைவர்களை பார்க்குறாங்க, காந்தியை பார்க்குறாங்க, மற்ற தலைவர்களை பார்க்குறாங்க, முற்போக்கு சிந்தனையாளர்களை பார்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக சின்னவங்க, அண்ணன், அக்கா, அப்பா, அக்கா இல்லை அண்ணன் அல்லது அப்பா அல்லது அத்தான், இப்படி உள்ள உறவு முறையினவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கிறாங்க. அதனால் அதே நேரத்தில் பெண்ணுக்கான ஒரு விழிப்புணர்வு, பெண் வந்து பெண் என்றதாக மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, பெண்ணுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பொது பரவலான ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் இவங்க எல்லாருமே இமர்ஜ் ஆகியிருக்காங்க. 1900, ஏன்னா நான் பீங்க ஹிஸ்டாரியன், ஆர்கியாலஜி ஹிஸ்டாரியன், எனக்கு இதை ஒரு ஹிஸ்டாரிக்கலாக தான் பார்த்து சொல்ல தோணுது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருடைய அச்சீவ்மெண்ட் மிகப்பெரியதாக இருந்தால் கூட இந்த சமுதாயத்தினுடைய வெளிப்பாடு அது அப்படின்றத தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஆக இதில் வந்து முதல் அரசியல்வாதிகள், சட்டசபை,
அந்த ஷெரீஃபிலேருந்து ஆரம்பித்து சட்டசபை உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மற்ற பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி நிறைய அரசியல் வாதிகளாக, அரசியல் ரோல் அவங்களுக்கு உள்ளவங்களாக ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா, எல்லாரும் பலர் மேலை நாடுகளில் சென்று அறிவியல் படைத்தவர்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலை நாட்டுக்கு சென்று அறிவியல் படைத்தவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஜானகி அம்மாள் அப்படின்றவங்க பொட்டானிக்கல் தாவரவியலில் மிகப்பெரிய சாதனைகள், ஆராய்ச்சிகள்லாம் செய்து அவர்களுடைய பெயர்லேயே ஒரு பிளான்ட்டோட பெயர் சொல்கிற அளவுக்கு, ரோபஸ் ஜானகி என்ற பெயர் சொல்கிற அளவுக்கு லண்டனில் இன்றும் அவர்கள் வைத்த செடி பூத்து குலுங்குகிறதுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு உயர்வுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப மிக கவர்ந்த, அறிவியல் சார்ந்து மிக கவர்ந்த பெண் யாருனாக்க, அண்ணா மேரின்றவங்க, அண்ணாமானி அவங்க மெட்ரோலஜிஸ்ட், வானியல் துறையில் முதல்ல போயிருக்காங்க. அவங்களும் வெளிநாட்டில் தான் போய் படிச்சிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கேயே வைரத்தினுடைய ஒளிர்வு தொடர்பான ஆராய்ச்சியை முதல்ல அவங்க செஞ்சுருக்காங்க, அவருடைய கைடோடு சேர்ந்து. அதுக்கு பின்னாடி ஒரு நாலாண்டு ஒரு அசைன்மெண்ட்டில் தான் அவங்க போகிறாங்க. போயிட்டு இங்கே வந்த பிறகு முதல்ல வானியல் துறையில் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்டில் அவங்கள அப்பாயிண்ட் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ற ஒரு பிரிவையே அந்த துறையில் உருவாக்கி அவங்களுக்கு கீழே 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பணிபுரிகிறாங்க. அவங்களே 100க்கும் மேற்பட்ட கருவிகளை வடிவமைக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 100க்கும் மேற்பட்ட கருவிகள் மேலே அதிலிருந்து தொடர்ந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த கருவிகள் தான் இன்றைக்கும் மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பயன்பாட்டில் இருக்குன்றதான். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்கலி பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டோம், எல்லாருக்கும் தெரியும், நிறைய வந்திருக்கோம். ஆனாலும் இதை படிக்கும்போது எனக்கு அவங்க பண்ண, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, எனக்கு இதெல்லாம் இதை படிக்கும்போது பிரமிப்பாக இருந்தது, நான் ஒன்றுமே செய்யாத மாதிரி இருந்ததுன்னு தான், இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு இருந்தது. இது அறிவு சார்ந்த பல விஷயங்களை அவங்க ரொம்ப எளிமையாக செஞ்சுருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு பிறகு நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி பெண்கள்னாலே தொண்டு, இந்த மாதிரி சமுதாயம், பெண்கள் முன்னேற்றம், இது வந்து அதாவது பெண்ணுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரியான ஒரு சிக்கல்லேருந்து அல்லது ஒரு 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 இதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா, இல்லை அதை சிரிப்பாக எடுத்துக்கூடாது, உண்மை அது. அப்படி வந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஏழைக்கு ஹெல்ப் பண்ணுறது, பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, விதவைகளுக்கு, ஏன்னா அந்த காலகட்டம் அப்படி. அந்த மாதிரி பெண் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளி, அந்த ஒற்றை புள்ளியிலேருந்து கிடைத்தவை இதெல்லாம், பெண்களுக்கு விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, தேவரடியார்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பாலிய விவாகத்தை நிறுத்துறது, அப்புறம் இந்த மாதிரியான பெண் முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகள் இதெல்லாம். பெண் முன்னேற்றன்றதை பெரிய செயல்பாட்டில் கொண்டு வரணும்னு இல்லை, சாதாரணமான அடிப்படை தேவை. பெண்ணுக்கு என்னென்ன அநீதிகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அநீதின்னு சொல்கிறத விட என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதிலிருந்து இந்த பெண் சமூகத்தை விடுவிக்கணும் அப்படின்ற உணர்வோடு செய்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி சொல்லலை, இது மாதிரி வழக்கில். அது இல்லாமல் யூஸ்வலாக இருக்கிற வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க ஒவ்வொரு துறையிலும் வந்து மேம்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இது இப்படியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது தொல்லியல் துறையில் எனக்கு முன்னாடி ஒருத்தங்க பற்றி இதில் குறிப்பு இது இருக்குது, கிடாம்பி மீனாட்சி என்ற ஒருத்தங்களை பற்றி இது இருக்குது. இதில் அவங்க தொல்லியல் துறைக்கு வரலையே தவிர வரலாற்று துறையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர், வரலாற்றில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர். அவங்க தொல்லியல் ஆய்வாளர் இல்லை, பேசிக்காக தொல்லியல் ஆய்வாளர் கிடையாது, தொல்லியல் தொடர்பான நூல்களை படித்து அதன் மூலமாக வரலாறு எழுதினவங்க. ஆமாம், சோஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைஃப் அண்ட் பல்லவாஸ் அப்படின்ற ஒரு புக்கை டாக்டர் மீனாட்சின்னு எழுதியிருக்காங்க. அந்த அந்த ஒரு பெண் தான் முதல்ல அதுக்கு பிறகும் கூட எழுதி ஸ்டாண்டர்டான ஒரு புக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் பல்லவர் வரலாற்றுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுற புக்கு அதுதான். அந்த அளவு சிறப்பான ஒரு செஞ்சவங்க எங்கள் துறையில். அதுக்கு பிறகு நாங்கள் வந்தோம், எப்படியோ நேர நேர்ச்சியாக வந்தோம், வந்தேன் முதல்ல வந்தேன். நான் அடிப்படையில் தமிழ் படித்தவள், தமிழ் முதுகலை பட்டம் பெற்றவர் தான் நான். அதுக்கு பிறகு தான் இந்த தொல்லியல் துறைக்குள்ளே வந்தேன். தொல்லியல் துறைக்குள்ளே வந்த பிறகு எனக்கு இதுவே உலகமாக மாறிவிட்டது. அவங்க சொல்கிற மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தது.
இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போகிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் இன்னொன்று சொல்லணும், துறைக்குள்ளே வந்த உடனே அங்கே இதுவரைக்கும் இந்திய அளவுலேயே யாரும் வரல, அப்போ எங்கள் துறையிலையும் அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்துருவோமே, அடுத்த வருஷம் இவங்களை வேலை வேண்டாம்னு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருந்தது. அதுதான் இருக்கும், உண்மையில் அதான் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கே கிடையாது. நாங்கள் முதல் முதல்ல எடுத்துக்கிட்டது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல்ல திருத்துறைப்பூண்டி தாலுக்கா எடுத்துக்கிட்டோன்னா, அந்த நீங்கள் வேதாரண்யம் அந்த பகுதிக்கு போனீங்கன்னா தெரியும் சைக்கிள் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. அங்கே போனவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா ரோடு கிடையாது மட்டும் இல்லை, கொஞ்சம் தவறுனீங்கன்னா மணல். எப்படி நீங்கள் வந்து இங்கே பீச் மணல் எப்படி இருக்கோ அதே மாதிரி மணலாக இருக்கும், ஒரு கல் கூட இருக்காது, மணலாக இருக்கும். ஒரு 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 ரவுண்டு கூட சைக்கிள் சுத்த முடியாது, விழுந்துடும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் போனோம். அப்போ ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் என்னென்னா, நீங்கள்லாம் எங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி, நிவேதிதா சொல்கிறதுக்கு முன்னாடி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எங்களை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. உண்மையிலேயே பெண்கள் மூன்று பேர், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. இவ்வளவு வசதி குறைவான நேரங்கள்லையும் எந்த பிரச்சனையும், தங்குவதற்கோ அல்லது போவதற்கோ எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நாங்கள் எந்த, உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் வெளியூருக்கு போகிறதுனா எந்த அளவு வசதி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பழகினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வேறு எந்த வசதியும் இருக்காது. இருந்தாலும் அந்த வசதிகளை வந்து நாங்கள், வசதி இல்லையே நினைக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா இந்த துறையில் ஆர்கியாலஜின்றாலே பை ஃபுட் அப்படின்ற ஒரு ஒன்று உண்டு. ஆர்கியாலஜினாலே நீங்கள் வேறு எதுலேயும் போகக்கூடாது. அதனால் இந்த நடைக்கு ஒரு சின்ன மாற்று சைக்கிள் நிறைய இடத்த கவர் பண்ணுறதுக்காக உதவிச்சு, எந்த நேரத்தில் வேணாலும் இறங்கிக்கலாம் டக்குன்னு. அதனால் ரொம்ப அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு துறையில் முதல் பெண்ணாக தற்செயலாக அமைந்து எனக்கு விவேதா மாதிரி அங்கே உள்ள தஞ்சாவூர் பெரும்பாலானவங்க, இப்போ நீங்கள் போனால் கூட தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு வட்டங்களில் போய் கேட்டிங்கன்னா எங்களை வந்து சைக்கிளில் வருவாங்களே அவங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கும் கேட்குறாங்க. இப்போ புதுசாக தொல்லியல் துறையில் ஆர்வம் கொண்டு அங்கங்கே போகிறவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க எங்கள் ஊருக்கு முன்னாடி வந்திருக்காங்க, சைக்கிளில் வருவாங்க, கல்வெட்டுக்கு படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஆக அது வந்து ஒரு பெருமையான, ஒரு சந்தோஷமான, பெருமைன்றதை விட ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது. இதை அவங்க முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இப்போ என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன்கள் மருமகள்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுக்கு உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க. உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த தொல்லியல் துறையை வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி துறையே தெரியாது, நம்மளையும் தெரியாது. இப்படி ஒரு துறையில் நம்ம எவ்வளோ பண்ணினாலும் வந்து எப்படி வெளியேதும் தெரியாது. ஆனால் மொத்தமாக எங்களுக்கு ஒரு, எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதில். ஒரு ஒரு நாளும் மகிழ்ச்சியை வந்து, இப்போ எனக்கு 69, ஆனாலும் இன்றைக்கும் நான் தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த வகுப்புகள் எடுக்கிறதுலேயும், யார் எங்கே, அதாவது மாணவர்களுக்கு சொல்லி, மாணவர்கள் அல்லது ஆர்வலர்கள் இவர்களுக்கு சொல்லித்தர்றது மட்டும்தான் இப்போ நான் செஞ்சிகிட்ருக்கேன். வேறு எந்த இதுக்கும் போகிறதே கிடையாது, இது மட்டும்தான். ஏன்னா எனக்கு அடுத்த தலைமுறை இதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குமா, அல்லது அவங்களுக்கு கொஞ்சமாவது விருப்பம் இருக்குமா அப்படின்றது கூட தெரியாமல் தான் நான் ரிட்டையர் ஆனேன். அதான் முக்கியமானது. ரிட்டையர் ஆகும்போது கூட அந்த இந்த துறை குறித்தோ இந்த வரலாறு குறித்தோ யாரும் பெருமைப்படவும் இல்லை, அதை படிக்கணுன்ற ஆர்வப்படவும் இல்லை. ஆக ஏதோ நம்ம வாழ்வூதியத்துக்காக, வாழ்க்கைக்காக ஒரு பணியை செய்துவிட்டு நம்ம மகிழ்ச்சியை அதில் நிறைய அனுபவித்து விட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த ஓய்வுக்கு பிறகு ஒரு அண்மை காலத்தில் ஒரு 5 ஆண்டுகளில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அந்த வகையில் நிறைய பேர் கற்றுக்க வராங்க, நிறைய பேருக்கு சொல்ல முடியுது, அடுத்த தலைமுறைக்கு கடத்திடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப சீரியஸாக தொடர்ந்து அந்த இந்த, அதாவது மேம்போக்காக பார்த்த உடனே இது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லாமல் உள்ளார்ந்து நம்முடைய சமுதாயத்தை பற்றி, நம்மை பற்றி, நேற்று என்ன, நேற்று நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா தொல்லியலுக்கு வரணும். தொல்லியல் இல்லாமல் நம்ம வேறு எதையுமே பார்க்க முடியாது. ஆக அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோடையும் வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு அதை கடத்துறது அதை விட மகிழ்ச்சியாக இருக்குது. அது இது மாதிரி உள்ள பெருமைகள் எங்களுக்கு சேர்க்கும்போது அது இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்தையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மேம்.